ஹலோ லெனஸ், இப்போ நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் ஆன ஸ்டீல் அண்ட் உட்டன் பீம்ஸ், ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டீல் பீம் உட்டன் பீம் ரெண்டுத்துக்குமே ப்ரொசீஜர் சேம், ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டீல் பீம் மெட்டீரியல், இது வந்து உட்டன் பீம் மெட்டீரியல். ஸோ எதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீம் கேஸ் பண்ணுறோம், அதோடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மெட்டீரியலுடைய யங்ஸ் மாடுலஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுருக்கணும். அந்த யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த பீமுடைய இந்த பீம் செக்ஷன் இதோடைய லென்த், பிரெத் அண்ட் திக்னஸ் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக 1 மீட்டரில் வந்து நான் சப்போர்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓவர் ஹேங்கிங்கை விட்டு வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு விட்த்து வந்து வெர்னியர் கேலிபர் மூலமாக இதோடய விட்த் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எனக்கு வந்து 2.54 சென்டிமீட்டர் வந்து விட்த்து இருக்குது. அதேமாதிரி திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.608 சென்டிமீட்டர்ஸ் வந்து இதோடைய திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாக்டாக பீமுடைய சென்டரில் ஓவராங் போர்ஷன் வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸாக்டாக பீமுடைய சென்டரில் வந்து நம்மளோட லோட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஓவராங்கிங் எவ்வளோன்னா வச்சுட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக சென்ட்ரல் லோட் கிடைக்காது. ஸோ எதுக்காக சென்ட்ரல் லோட்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஆல்ரெடி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, WLQ/48EI சென்ட்ரல் லோடாக இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷனுக்கு. ஸோ அதனால் சென்ட்ரல் பாயிண்ட்லோட் நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்கேல், ஸோ இந்த செட்டப் தான் இல்லை, ஆர்டினரி ஸ்கேலை கூட நம்ம இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு மெத்தட் என்னென்னா, டயல் கேஜ் ப்ளேஸ் பண்ணி ஒரு சில பீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மக்கிட்ட அவைலபிள் லோடு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அப்போ டயல் கேஜ் ப்ளேஸ் பண்ணோம்னா மைனர் டிஃப்ளெக்ஷன் கூட டயல் கேஜில் மெஷர் பண்ணலாம். ஸோ இது ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக தான் இருக்குன்றதால நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பாயிண்ட் லோட் 500 கிராம்ஸ் அப்ளை பண்ணுறேன். 500 கிராம்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து 1 mm வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு 500 கிராம் ப்ளேஸ் பண்ணுறேன், டிஃப்ளெக்ஷன் 2.5. நெக்ஸ்ட் 1 more 500 கிராம் ப்ளேஸ் பண்ணுறேன், டிஃப்ளெக்ஷன் 3.5. நெக்ஸ்ட் அனதர் 500 கிராம்ஸ், டிஃப்ளெக்ஷன் 5 mm. நெக்ஸ்ட் 1 more 500 கிராம்ஸ், டிஃப்ளெக்ஷன் 6 mm. ஸோ இப்போ லோடிங்கில் ரீடிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம், அதே மாதிரி இப்போ அன்லோட் பண்ணுறேன், ரீடிங்ஸ் என்னென்னு எடுக்கிறோம். 5 mm, 3.5 mm, 2.5 mm, 1 mm, and 0. ஸோ இப்போ சென்ட்ரல் பாயிண்ட் லோடு இன்க்ரீஸ் பண்ணி டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு மெஷர் பண்ணோம், அதே மாதிரி லோடு அன்லோடிங் கண்டிஷன்லேயும் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ லோடிங் அண்ட் அன்லோடிங் ரெண்டு கேஸுக்கும் ஆவரேஜை எடுத்து அதை டிஃப்ளெக்ஷன் வேல்யூவாக வச்சுக்கிட்டு யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத கால்குலேஷனில் பார்க்கலாம். டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் ஆன் ஸ்டீல் அண்ட் உட்டன் பீம்ஸ், எப்படி ப்ரொசீஜருன்றத லேபரேட்டரியில் பார்த்தோம். ஸோ அதோடய கால்குலேஷன், ஸோ லென்த் ஆஃப் சப்போர்ட்டிங் லென்த் வந்து 1 மீட்டர் பார்த்துருந்தோம். ஸோ 1000 mm,
அதே மாதிரி பிரெட் விட்த் ஆஃப் பீம் வந்து 25.4 mm இருந்தது. நெக்ஸ்ட் திக்னஸ் 6.08 mm வந்து திக்னஸ் இருந்தது. ஸோ அதுக்கு மோண்ட் ஆஃப் இனேஷியா என்னென்னு பார்த்தோம்னா BTQ/12. ஸோ பெண்டிங் செக்ஷனுடைய மோண்ட் ஆஃப் இனேஷியா அப்படி பார்த்தோம்னா BTQ/12. ஸோ 25.4 × 6.08³/12 போட்டோம்னா 475.73 mm/4 வந்து நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம எடுத்த ரீடிங்ஸை வந்து டேப்லெட் பண்ணுறோம். ஸோ லோடு, டிஃப்ளெக்ஷன் ஒயில் லோடிங், டிஃப்ளெக்ஷன் ஒயில் அன்லோடிங். ஸோ இதோட ஆவரேஜை வந்து ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீடிங்ஸை பேஸ் பண்ணி யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லோடு 0.5 kg அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து 1 mm. நெக்ஸ்ட் அதே மாதிரி 0.5 kg இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது உள்ள டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸ் நோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அன்லோடிங்லேயும் டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறோம். மைனர் வேரியேஷன் இருக்கிற செக்ஷனில் பார்த்தோம்னா டியூரிங் லோடிங் அண்ட் அன்லோடிங்கில் மைல்டு வேரியேஷன் கிடைக்கலாம். டியூ டு வைப்ரேஷன்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஏதோ ரீசன்னால் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால் இப்போ லோடிங் அண்ட் அன்லோடிங் ரெண்டு கண்டிஷன்லேயும் வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் மெஷர் பண்ணுறோம். ஸோ அதில் ஆவரேஜ் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் லோடு 0.5 kg, அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 9.81 போடுறேன். நெக்ஸ்ட் லென்த் வந்து 1000 mm டிவைடட் பை 48, டெல்டா வந்து 1 mm ஆவரேஜில் இருக்கிறது 1 mm. நெக்ஸ்ட் ஐ வந்து 475.73. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் கிடச்சிருக்கிறது வந்து 2.15 × 10⁵ Nm² கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி லோடு இன்க்ரீஸ் பண்ணி வேரி பண்ணிவிட்டு யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சோம்னா யங்ஸ் மாடுலஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ் வேல்யூ பார்த்தோம்னா 1.84 × 10⁵ Nm², இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கிவன் ஸ்டீல் பீம். சேம் வே நெக்ஸ்ட்டு உட்டன் பீம் கால்குலேஷன் பார்க்கலாம். சேம் வே ஃபார் உட்டன் பீம் அதோடைய டைமென்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். லென்த், பிரெத் அண்ட் திக்னஸ் அதை பேஸ் பண்ணி மோண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லோடு ப்ளேஸ் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருந்தது மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸுக்கு யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம்னா 2.36 × 10⁴ அண்டு ஒவ்வொரு லோடு வேரியேஷனுக்கும் யங்ஸ் மாடுலஸ் வேரியேஷன் இருந்தது. ஸோ அதோடய ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் × 10⁴ Nm². ஸோ இதுதான் வந்து பீமுடைய யங்ஸ் மாடுலஸ். ஸோ இதுதான் நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜர் அண்டு கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த யங்ஸ் மாடுலஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பெண்டிங் மெம்பருடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ.